விருதுநகர் ஸ்ரீ பராசக்தி வேலுவந்தம்மன் கோவில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தின் போது அஷ்டபந்தனம் என்று சொல்லப்படும் எட்டு வகையான மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட மருந்தினை கொண்டு சிலைகளை பிரதிஷ்டை செய்வார்கள். இதற்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று பெயர். 12 ஆண்டுகளில் இந்த அஷ்டபந்தன மருந்தானது தனது சக்தியை இழந்துவிடும். இந்த காரணத்தால் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற விதியினை வகுத்திருக்கிறார்கள். 12 ஆண்டுகள் கழித்து மீண்டும் பழைய மருந்தினை எடுத்துவிட்டு புதிதாக அஷ்டபந்தன மருந்தினை சாற்றி கும்பாபிஷேகம் செய்வார்கள். இதனை ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த வேலுவந்தம்மன் கோவிலின் வரலாற்றை சிறிது பார்க்கலாமா? வெயிலின் வெப்பத்தினை தான் உவந்து ஏற்றுக்கொண்டு மக்களை காத்து வருவதால் வேலுவந்தம்மன் என அழைக்கப்படுவதாகவும், வேல் உகந்த அம்மன் எனும் பெயரை வேலுவந்தம்மன் என மருவி இருப்பதாகவும் கூறுகின்றனர். இக்கோவில் வடக்கு கிழக்கு என இரு வாயில்களையும் இரு பிரகாரங்களையும் கொண்டுள்ளது. கிழக்கு வாயில் நடைபாதையின் இடப்புறம் ஸ்ரீ விநாயகருக்கு கோவில் எழுப்பப்பட்டுள்ளது. வெளிப்பிரகாரத்தில் ஸ்ரீ கன்னி விநாயகர், ஸ்ரீ அன்னபூரணியம்மன், ஸ்ரீ துர்க்கையம்மன், ஸ்ரீ பாலசுப்பிரமணியர், ஸ்ரீ சவுண்டியம்மன், ஸ்ரீ வீரபத்திரர், ஸ்ரீ பேச்சியம்மன், ஸ்ரீ ராக்காச்சியம்மன், ஸ்ரீ கருப்பசாமி, ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆகிய தெய்வங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் எழுப்பப்பட்டுள்ளன. இப்பிரகாரத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள தூண்களில் தெய்வ திருவுருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இப்பிரகாரத்தில் கருவறைக்கு நேர் எதிரில் பலிபீடம், கொடிமரம், அம்மனின் வாகனமான வேதாளம் ஆகியவை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. உட்பிரகாரத்தில் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆகிய தெய்வங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இப்பிரகாரத்தில் வெயில் விழும் வண்ணம் மேல்விதமான கற்கள் இடைவெளிகள் விட்டு பதிக்கப்பட்டுள்ளன. அர்த்த மண்டபத்தினை அடுத்துள்ள கருவறையின் நடுவில் உள்ள பீடத்தின் மீது அமர்ந்த நிலையில் ஸ்ரீ பராசக்தி வேலுவந்தம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார். கோவிலின் காவல் தெய்வம் ஸ்ரீ கருப்பசாமியாகும். ஸ்ரீ வீரபத்திரரும் ஸ்ரீ பைரவரும் அம்மனின் பரிவார தெய்வங்களாவர். கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் உள்ள நவரங்க மண்டபம், பக்கப்பத்தி மண்டபம், கம்பத்தடி மண்டபம், ஆறுகால் மண்டபம் மற்றும் உட்பிரகாரத்தில் உள்ள அர்த்த மண்டபம் ஆகியவற்றில் உள்ள தூண்களில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளன. இக்கோவிலின் திருப்பணிகள் 1832 ஆண்டு முதல் 1971 ஆண்டு வரை பல திருப்பணிகள் நடைபெற்றுள்ளன. வடக்கு வாயிலின் மீது எழுப்பப்பட்ட ராஜகோபுரம் கட்டும் பணி 1943 ஆண்டு துவங்கப்பட்டு 1971 ஆண்டு நிறைவு செய்யப்பட்டதாகும். மீண்டும் 1981 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை பல திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இக்கோவிலானது விருதுப்பட்டி நாடார் குடும்பங்களில் முதன் முதலாக பிடியரசி பெறப்பட்டு திருப்பணி மேற்கொள்ளப்பட்ட கோவிலாகும். இப்பிடியரசி திட்டத்தின் மூலம் கிடைத்த நிதியால் இக்கோவிலின் சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது. பக்தியை வளர்ப்பதற்கு அடிப்படையாக அமைந்துள்ளவை கோவில் திருவிழாக்கள்தான். விருதுநகரில் மிக சிறப்பாக நடைபெற்ற கும்பாபிஷேக திருவிழாவில் வேலுவந்தம்மனை தரிசித்து நாம் அனைவரும் அவள் அருள் பெறுவோமாக.